வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த பணியாரத்துக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாய் சூடானா 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கலாம், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, 1-3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண தாளிப்பை வந்து இட்லி மாவில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு போட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன், நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பணியாரத்துக்கு மாவு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ குழி பணியாரம் செய்யறதுக்கு அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு, எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு குழியிலையும் பணியார மாவட்டம் சுட்டு எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் லேசாக ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த குழி பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா குழி பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், குழி பணியார் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான கார பணியார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.